அகத்திய மகான் இந்த வீடியோவில் வாசியோக பயிற்சியின் செய்முறைகள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை பற்றின ஒரு நல்ல தகவல் உங்களுக்கு தெரியணும்னா அகத்திய மகான் சொல்கிற இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பாருங்கள். தாய் மூகாம்பிகை மலரில் போட்டு என் செயல் யாரொன்றும் இல்லை ஐயா, இவை அனைத்துமே அகத்திய மகான் உங்கள் செயலையா, உங்கள் செயலையா. அகத்தியமானே சத்திய பராபரமே இறைவா இறைவா இறைவா. வணக்கம், இது உங்கள் அகத்திய மகானின் ஸ்ரீ சக்கர ஜோதிடம். இந்த ஸ்ரீ சக்கர ஜோதிடத்தில் நல்லபடியாக நாங்கள் இப்போது வீடியோ கால் மூலமாக, வாட்ஸ்அப் வீடியோ கால் மூலயமா எல்லாருக்கும் கன்சல்டேஷன் கொடுக்க போகிறோம். அதுக்கு ஒரு நம்பர் இங்கே போட்டிருக்கோம், அதை நல்லா பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி இருக்கிற அதே நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் தான். அந்த நம்பர் மூலயமா நீங்கள் ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் வாசியோக பயிற்சியில் என்னென்ன சந்தேகம் இருக்கோ எல்லாத்தையும் வீடியோ கால் மூலயமாகவே நீங்கள் கேட்டுக்கலாம். அந்த வீடியோ காலுக்கு ஒரு சில கட்டணம் இருக்குது, ஒரு ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கும். அதை நீங்கள் ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் அப்பாயின்மெண்ட் போட்டுட்டு நீங்கள் நல்லபடியாக கேட்டுக்கலாம். ஜோதிட கேள்விகளுக்கும் நீங்கள் எப்போனாலும் அப்பாயின்மெண்ட் போட்டுக்கலாம். அதுவும் ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி வாட்ஸ்அப் வீடியோ கால் மூலயமா நீங்கள் அப்பாயின்மெண்ட் போட்டுட்டு ஜோதிட கேள்விகளை நீங்கள் கேட்டுக்கலாம். மூன்று கேள்விக்கு ஒரு சில கட்டணம் நாங்கள் வச்சுருக்கோம். அந்த கட்டணத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அந்த மூன்று கேள்வியை நீங்கள் வீடியோ கால் மூலமாக நல்லபடியாக கேட்டுக்கலாம். உங்கள் வீட்டில் வாஸ்து குற்றம் இருக்குது, சில பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னாலும் அந்த வீடையும் நீங்கள் வாட்ஸ்அப் வீடியோ மூலயமாக காட்டிட்டு ஆன்லைன் மூலயமா நீங்கள் ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி அப்பாயின்மெண்ட் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அந்த வாட்ஸ்அப் வீடியோ மூலயமா உங்கள் வீடை காட்டி நல்லபடியாக வாஸ்து குற்றம் ஏதாவது இருந்தாலும் அதையும் நீங்கள் சரி பண்ணிக்கலாம். இதுக்கும் ஒரு அப்பாயின்மெண்ட் நீங்கள் ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி போட்டுடணும். அப்பாயின்மெண்ட் ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி சொன்னால் மட்டும்தான் வீடியோ காலில், வாட்ஸ்அப் வீடியோ காலில் உங்களுக்கு நேரம் கொடுக்கப்படும். உலகத்திலேயே வாசியோகத்துக்கு மூலமானது ஒவ்வொரு மனிதனுடைய வாசி மந்திரம் அப்படின்னு சொன்னது ஸ்ரீ சக்கர ஜோதிடத்தில் நாங்கள் மட்டும்தான். அதே மாதிரி உலகத்திலேயே எல்லா மனுஷனுக்கும் வாசி மந்திரம்தான் ஆதி மூலம் அப்படின்னு அவங்களுடைய மூச்சு காத்துக்கு மந்திரம் கொடுக்கறதும் இந்த ஸ்ரீ சக்கர ஜோதிடத்தில் மட்டும்தான். உலகத்திலேயே வாசியோக பயிற்சியில் இத்தனை நிலைகள் இருக்குது அப்படின்னு உண்மையான நிலைகளை எடுத்து சொன்னதும் இந்த ஸ்ரீ சக்கர ஜோதிடம் தான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த ஸ்ரீ சக்கர ஜோதிடம் முழுக்க முழுக்க அகத்திய மகான் மூலமாக நடக்கப்படுறது தான் இந்த ஸ்ரீ சக்கர ஜோதிடம். இது உங்கள் அகத்திய மகானின் ஸ்ரீ சக்கர ஜோதிடம். நான் உங்கள் ஆனந்தராய் சப்பானி. நீங்கள் வாசியோக பயிற்சி செய்கிறதுக்கு உங்களுடைய வாசி மந்திரம் ரொம்ப 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 முக்கியம். அந்த வாசி மந்திரத்தை வச்சு நீங்கள் இருக்கிற வீட்டிலையே ஒரு இடத்தை ஒதுக்கி அந்த இடத்துல ஒரு தர்ப்பப்பாயை விரித்து அந்த தர்ப்பப்பாய் மேலே உங்களால் முடிஞ்சால் வஜ்ராசனம் போட்டு வடக்கு திசையை பார்த்து நீங்கள் நாங்கள் சொல்லியிருக்கிற முத்திரைகளை ஒவ்வொரு முத்திரைகளாக பிடிச்சி மொதல் நீங்கள் உங்கள் வாசி மந்திரத்தில் இருக்கக்கூடிய அதில் இருக்கக்கூடிய ரிதமுக்கு ஏற்ப நீங்கள் பத்தாம் பாசலில் ஊதணும். பத்தாம் பாசலில் ஊதுறது அப்படின்னா விசித்தி சக்கரமான இந்த தொண்டையில் இருக்கக்கூடிய இந்த விசித்தி சக்கரத்திலிருந்து உங்களுடைய வாசியை மேல் நோக்கி ஊதணும். மேல் நோக்கி ஊதும்போது நீங்கள் எப்பயுமே வந்து அந்த அண்ணாக்கு பாதை தான் பத்தாம் பாசல், அந்த அண்ணாக்கு பாதைக்கு மேலே ஊதணும். அப்படி ஊதும்போது அந்த வாசி பத்தாம் பாசலை நோக்கி பயணிக்கும். அப்படி பத்தாம் பாசலை நோக்கி பயணிக்கும்போது உங்களுடைய வாசி மந்திர எழுத்துக்களை நீங்கள் புருவ மத்தியில் நினைக்கணும். அப்படி புருவ மத்தியில் அந்த வாசி மந்திர எழுத்துக்களை நீங்கள் நினைக்க 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 அந்த புருவ மத்தி அப்படின்றது மூக்கை விட உயரமான இடம்தான் புருவ மத்தி. அப்போ புருவ மத்தியில் நீங்கள் நினைக்க நினைக்க அந்த வாசி உள்ளிருந்து பத்தாம் வாசலில் ஊத ஊத அந்த புருவ மத்தியை நோக்கி அந்த வாசி பயணப்படும். இப்படி தான் அடிப்படையான ஒரு பயிற்சியை நீங்கள் செய்வீங்க.
இப்படி செய்யும்போது எப்பயுமே நீங்கள் பத்தாம் பாசல்லேருந்து மேல் நோக்கி ஊதிக்கிட்டே இருப்பீங்க. அப்புறம் நீங்கள் ஊதும்போது பல நாதங்கள் வரும். அதில் முதல் நாதம் தான் மணிநாதம். அந்த மணிநாதம் வந்ததுக்கப்புறம்தான் அந்த பத்தாம் பாசலுடைய நிறக கதவே உங்களுக்கு திறக்கப்படுது. திறந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் சங்குநாதம் வரும். அதுக்கப்புறம் உரிமைநாதம் வரும். உரிமைநாதம் வரும்போது உங்களுக்கு நிறைய மூச்சு வாங்கும். அப்போ நீங்கள் வாயில் தான் மூச்சு விடுவீங்க. மூச்சு அதிகமாக வாயில் இழுப்பீங்க. அப்போ நீங்கள் நாய் நிலையில் இருப்பீங்க. அந்த உரிமைநாதத்துக்கு அப்புறமும் நீங்கள் தொடர்ந்து பயிற்சியை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, ஒரே நேரம் ஒரே இடத்துல நீங்கள் பயிற்சியை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் பதினோராம் வாசலை திறந்து உங்களுடைய வாசி சிரசுக்குள்ளே போயிடும். அப்போ சிரசுக்குள்ளே போன அந்த வாசி உங்கள் தலையை சுற்றி 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 வரும். பதினோராம் வாசலை திறந்ததுக்கப்புறம் வெளியில் இருந்து ஒரு காற்றும் உங்களுக்குள்ளே சிரசுக்குள்ளே போய் பதினோராம் வாசலை திறந்த உடனே அது சுற்றி சுற்றி வந்து நீங்கள் புருவமத்தில் உங்களுடைய வாசி மந்திரத்தை நீங்கள் ஆரம்ப நிலையிலிருந்தே நினச்சதால் ரொம்ப ஈஸியாக நீங்கள் புருவமத்தில் உங்கள் வாசியை நிறுத்தி அந்த வாசியை மூளைக்குள்ளே இருக்கக்கூடிய அறையான மயில் நிலைக்கு அந்த வாசியை கொண்டு போவீங்க. அந்த வாசி மயில் நிலைக்கு போனதுக்கப்புறம் இப்படி சுற்றிட்டே வந்த அந்த வாசி மயில் நிலைக்கு போகும்போது புருவமத்தில் நீங்கள் நிலைநிறுத்தும்போது அந்த வாசி இப்படி புருவமத்திலிருந்து இப்படி பயணிக்க ஆரம்பிக்கும். அப்போ தான் வந்து அந்த வாசி வந்து மூளைக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அப்படி மூளைக்குள்ளே போன அந்த வாசி இப்போ உங்கள் வாசி சித்தி அடைஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் பத்தாம் வாசலில் ஊத வேண்டாம். ஏன்னா இப்போ நீங்கள் பத்தாம் வாசலில் ஊதக்கூடாது. பதினோராம் வாசலில் இருந்து உங்கள் வாசியை நீங்கள் இழுத்துக்கணும். உங்களுடைய வாசியே மயில் நிலையில் இருக்கும்போது பதினோராம் வாசலில் இருந்து வாசியை இழுக்கும். அப்போ இழுக்கும்போது நீங்கள் மூக்கில் சுவாசத்தை இழுக்க மாட்டீங்க. நீங்கள் அதுக்கப்புறம் பதினோராம் வாசலில் தான் சுவாசத்தை இழுத்துக்கிட்டே இருப்பீங்க. அப்படி இழுக்க இழுக்க அந்த சுவாசம் வந்து உங்களுடைய உடலுடைய மூலாதாரம் வரைக்கும் போய் திரும்பவும் அது புருவமத்தி மூலமா மூளைக்குள்ளே போகும். இப்படி ஒருவேளை உங்களுக்கு மயில் நிலையில் நடந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் அந்த வாசி குயில் நிலைக்கு போகும். அப்பையும் நீங்கள் பதினோராம் வாசலில் தான் எழுப்பீங்க வாசியை. அதுக்கப்புறம் நீங்கள் குயில் நிலையிலேருந்து அன்னப்பறவை நிலைக்கு போகும். அப்பவும் நீங்கள் பதினோராம் வாசலில் தான் எழுப்பீங்க வாசியை. அதுக்கப்புறம் நீங்கள் அன்னப்பறவை நிலையிலேருந்து அது வந்து தீபநிலையான தீபநிலைக்கு போகும். தீபநிலையையும் நீங்கள் கடந்ததுக்கப்புறம் அது ஓரங்கள சுவாசமாக உங்களுடைய வாசி சிரசுக்குள்ளே போய் ஒடுங்கிடும். அப்படி ஓரங்கள சுவாசமாக இருக்கும்போதும் நீங்கள் பதினோராம் வாசல் மூலியமாக தான் இழுப்பீங்க. இப்படி ஓரங்கள சுவாசமாக இருக்கும்போது நீங்கள் புருவமத்தில் உங்கள் வாசியை நினைக்கும் போது ஒரு அங்கலத்துக்கு ஒரு சவுண்டுக்கு உங்கள் வாசி சுவாசம் பண்ணுறத நீங்கள் உணர முடியும். அப்படி ஒரு ஒரு அங்கலமாக சுவாசம் பண்ணி தான் பதினோராம் வாசல் மூலமா உங்க வாசி இழுக்கும். வெளிவாசிய அப்படி இழுத்து இழுத்து தான் அந்த ஓரங்கல சுவாசத்தில் தான் உங்களுடைய உடலே செயல்படும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்படி தான் வாசியோக பயிற்சியில் செயல்முறையே இப்படி தான். இதில் முதல் நீங்கள் பத்தாம் வாசல்லேருந்து மேல் நோக்கி ஊதணும். அதுக்கப்புறம் பதினோராம் வாசல் திறந்ததுக்கப்புறம் வெளிவாசியை வெளியில் இருந்து பதினோராம் வாசல் மூலியமாக இழுத்துக்கும் உங்கள் வாசி. இப்படி ஒரு இரண்டு நிலையாக உங்களுடைய உடல் மூலியமாக நீங்கள் செயல்படணும். நீங்கள் பதினோராம் வாசலை திறந்ததுக்கப்புறம் அந்த வாசி மந்திரத்தை வச்சு நீங்கள் குதிரை நிலையை அடக்கி நீங்கள் மூளைக்குள்ளே இருக்கக்கூடிய மயில் நிலைக்கு உங்கள் வாசி பயணித்தால் மட்டும் பதினோராம் வாசலில் இருந்து தானாகவே வாசியை இழுத்துக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வாசியோக பயிற்சி பண்ணும்போது பதினோராம் வாசல் மூலமாக நீங்கள் முழுக்க முழுக்க வாசியை இழுத்துக்கிட்டே இருப்பீங்க. அப்படி தான் அந்த வாசியை இழுத்து இழுத்து தான் உங்கள் உடலையும் பலப்படுத்தும். அந்த வாசி பதினோராம் வாசல் மூலமாக இழுக்கப்படுற அந்த புனித வாசி, அதே மாதிரி உங்களுடைய உயிரும் இறைவனின் பாதத்தை நோக்கி பயணப்படும். இதுதான் உண்மையான விஷயம். இப்படி தான்
நீங்கள் வாசியோக பயிற்சியில் செய்முறைகளை நீங்கள் செய்யணும். இப்படி செஞ்சால் மட்டும்தான் வாசியோக பயிற்சியில் நீங்கள் இறைவனின் பாதத்தை அடையவே முடியும்னு அகத்திய மகான் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. இதுதான் அகத்திய மகான் சொல்லக்கூடிய வாசியோக பயிற்சியின் செய்முறைகள். இது உங்கள் ஸ்ரீசக்கர ஜோதிடம். சித்தர்கள் சொன்ன ஸ்ரீசக்கர ஜோதிட மண்டல பூஜை முறைகள். வியாபார தடைகள் விலக லாபம் அதிகரிக்க செய்யும் பூஜை முறை. 2. குழந்தை பாக்கியம் கிடைக்க செய்யும் பூஜை முறை. 3. வழக்கில் வெற்றி பெற செய்யும் பூஜை முறை. 4. கல்யாண தடை நீங்கும் பூஜை முறை. 5. பில்லி சூனியம் ஏவல் மற்றும் உங்கள் வீட்டில் உள்ள துர்சக்திகள் விலகும் பூஜை முறை. 6. நினைத்த வேலை கிடைக்க செய்யும் பூஜை முறை. 7. பிரிந்த தம்பதியர் இணையும் பூஜை முறை. 8. பணத்தடை விலகும் பூஜை முறை. 9. நோய் விலகி ஆரோக்கியமாக வாழும் பூஜை முறை. 10. ஆயுள் பயம் நீங்கும் பூஜை முறை. இந்த பூஜை முறைகள் எல்லாம் ஒரு மண்டலம், அதாவது 48 நாட்கள் செய்ய வேண்டும். பூஜைகள் அனைத்தும் நீங்கள் உங்கள் வீட்டில் செய்ய வேண்டியவைதான். அதை எப்படி செய்ய வேண்டும் என்று நாங்கள் உங்கள் வாட்ஸ்அப்புக்கு வீடியோ அனுப்புவோம். அதை பார்த்து நீங்கள் பூஜை செய்து வாழ்க்கையில் சித்தர்களின் ஆசியுடன் வெற்றி பெற எங்கள் வாழ்த்துக்கள். சித்தர்கள் சொன்ன ஸ்ரீசக்கர ஜோதிடம் பார்க்கும் முறை. நீங்கள் ஒரு வெள்ளை பேப்பரில் உங்கள் பெயர் வயதை எழுதிவிட்டு ஒரு முக்கோணம் வரைவதை உங்கள் செல்போனில் வீடியோ எடுத்து உங்கள் ஜோதிட கேள்விகளை செல்போனில் டைப் செய்து வீடியோவையும் கேள்வியையும் எங்கள் வாட்ஸ்அப் நம்பர் 9962377857 என்ற எண்ணிற்கு அனுப்பவும். நாங்கள் உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு பதில் அனுப்புவோம். இது உங்கள் ஸ்ரீசக்கர ஜோதிடம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.